அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதைங்க. ஓப்பன் பண்ணா பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன நகரத்தில் ஒரு வாலிபன் இருக்கான். வாலிபனோட குடும்பம் மிகப்பெரிய ஒரு வறுமையில் இருக்கு. சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இந்த வாலிபனும் நிறைய இடத்துல வேலை கேட்டு போகிறான், எங்கேயுமே சரியான வேலையே கிடைக்கல. அப்படியே ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கான். நல்லா பசி மயக்க வேற, சாயங்காலம் 4 மணி ஆகப்போகுது, இன்னும் காலையில் இருந்து சாப்பிடவே இல்லைங்க. நடந்து நடந்து களைச்சு போயிட்டான். இதுக்கு மேலே நடக்க முடியாது, சரி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லி ஒரு பெரிய கட்டடம் இருக்குது, அந்த கட்டடத்து பக்கத்தில் போய் உட்காந்து ஓய்வு எடுக்கிறான். மக்கள் ஒவ்வொருத்தராக அந்த கட்டடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. இதனால் மக்கள் வந்துட்டே இருக்காங்களே, இது என்ன கட்டடம்னு சொல்லி எட்டி பார்க்குறான். அது ஒரு நாடக கொட்டாயிங்க. தினந்தோறும் மாலை நேரத்தில் அந்த கட்டிடத்தில் நாடகம் நடக்கிறது வழக்கம். அந்த நாடகத்தை பார்க்கறதுக்காக மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறான். நிறைய மக்கள் வராங்க, சில செல்வந்தர்கள் குதிரை வண்டிகளையும் வராங்க. அப்படி ஒரு செல்வந்தர் குதிரை வண்டியில் வந்தவர் இந்த பையனை பார்த்து, தம்பி நீங்கள் என்ன பண்ணுறன்னு சொல்லி கேட்க, அவனோ நான் சும்மா தாங்க ஐயா கோந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி சும்மா தானே கோந்திருக்க, இந்த குதிரை வண்டியும் இந்த குதிரையும் பார்த்துக்கிறியா, நான் நாடகம் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கிறேன், போகும்போது உனக்கு ஏதாவது பணம் தரேன், என்னோட குதிரை வண்டியை யாரோ சேதப்படுத்திடுறாங்க, இல்லைனா குதிரை வண்டியவே தூக்கிட்டு போயிடுறாங்க, நிறுத்துறதுக்கு பயமாக இருக்குது, நீ பத்திரமா அந்த குதிரை வண்டியை இங்கேயே கொண்டு பார்த்துக்கணும், பார்த்துக்க முடியுமான்னு சொல்ல, அவனும் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். செல்வந்தரும் குதிரை வண்டியையும் குதிரையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாடகம் பார்க்க போயிடுறாருங்க. நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செல்வந்தர் குதிரை வண்டிக்கிட்ட வராரு. வந்து பார்த்தா அவரோட கண்களை அவராலே நம்ப முடியல. குதிரை வண்டி பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக க்ளீனாக துடைச்சி வச்சுருக்குது. அதே மாதிரி குதிரையும் பார்க்குறதுனால பல பலன்னு ஃபுல்லாக துடைச்சி வச்சுருக்கிறாப்புல அந்த வாலிபன். இதை பார்த்து அந்த செல்வந்தருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். நான் கூட இந்த குதிரை வண்டி இவ்வளோ தூரம் துடைச்சதில்லை, உன்னை பார்த்துக்க தான் சொன்னேன், ஆனால் நீ நீட்டாக க்ளீன் பண்ணி துடைச்சி வச்சுருக்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுக்குறாருங்க. அந்த வாலிபனுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். 1 ரூபா 2 ரூபா கொடுப்பாருன்னு பார்த்தா 10 ரூபா கொடுக்குறாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கையெடுத்து கும்பிட்டு அந்த 10 ரூபாயில் நீட்டாக சந்தோஷமாக சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறாப்புல. அடுத்த நாளும் அதே நேரத்துக்கு அந்த நாடக கொட்டையை முன்னாடி காத்துட்ருக்கான் அந்த வாலிபன். நாடகம் ஆரம்பிக்க போது மக்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க, செல்வந்தர்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. நேற்று வந்து அதே செல்வந்தர் இந்த வாலிபனை பார்த்ததும் கொண்டு வந்து குதிரையும் குதிரை வண்டியும் ஒப்படைச்சிட்டு நல்லா பார்த்துக்க, முடிஞ்ச நேற்று மாதிரி தொடச்சி வைப்பா, நான் நாடகம் பார்த்துட்டு வரேன்ட்டு நாடகம் பார்க்க போயிடுறாப்புலங்க. இதை பார்த்த மற்ற செல்வந்தர்களும் அந்த செல்வந்தர் மாதிரியே குதிரை வண்டியை கொண்டாந்து வாலிபன்ட்ட கொடுத்துட்டு, பார்த்துக்குப்பா நாடகம் முடிஞ்சிட்டு வந்து நாங்கள் குதிரை வண்டியை எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு குதிரை வண்டியை ஒப்படைச்சிட்டு நாடகம் பார்க்க போகிறாங்க. நாடகம் முடிஞ்சது திரும்பி வந்து அவங்களால் முடிஞ்சது 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா 1 சதர் 10 ரூபான்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பணம் சேருதுங்க. அந்த வாலிபனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், இதையே தொழிலாக பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி முடிவெடுத்த அந்த வாலிபன் அடுத்த நாள் காலையில் அந்த நாடக கொட்டைக்கு நேரமாக வந்து சைடில் இருக்கிற இடத்த பூரா நீட்டாக சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சு ஒரு 30 லிருந்து 50 குதிரைகள் இருக்கிற அளவுக்கு இடத்த தயார் பண்ணி வைக்கிறான். மாலை நேரத்தில் நாடகம் ஆரம்பிக்குது. நிறைய செல்வந்தர்கள் வராங்க, எல்லாரோட குதிரை வண்டியை வாங்கி வரிசையாக நிறுத்தி எல்லா குதிரை வண்டிகளையும் நீட்டாக தொடச்சி சுத்தமாக கொடுக்குறான். எல்லா செல்வந்தர்களும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, எல்லோரும் நிறைய பணம் கொடுக்குறாங்க. வாலிபனுக்கும் நிறைய பணம் கிடைக்குது, வருமானம் கிடைக்குது, வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறான். சில நாட்களையே 2 வேலையாட்களை நியமனம் பண்ணிக்கிறான். ஒவ்வொரு நாளும் இந்த குதிரை வண்டியில் பார்த்துக்கும் போதும் குதிரை வண்டியை நீட்டாக தொடச்சி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் நாடக கொட்டாயில் நடிகர்கள் பேசக்கூடிய வசனங்களை காதால் கேட்டு கேட்டு எல்லா வசனங்களையும் மனப்பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்தில் நடிகர்கள் பேசும்போது இவங்க குதிரைக்கிட்ட நின்றுக்கிட்டு இவனும் வசனங்களை பேச ஆரம்பித்தான். சில நாட்களில் இந்த வசனங்கள் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இப்படி பேசியிருந்தால் ஏகப்பட்ட கைத்தட்டல் வாங்கியிருக்கலாம்னு சொல்லி இவனுக்குள்ளேயே நிறையா கற்பனைகளையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே பல நாட்கள் போயிட்டுருக்குதுங்க. ஒரு நாள் அந்த நாடக கொட்டையில் நடிக்கிற மிக முக்கிய கதாபாத்திரமான கதாநாயகனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. இப்போ யாரை வச்சு இந்த கதாபாத்திரத்தை நடிக்க வைக்கிறதுன்னு சொல்லி நாடகம் நடத்துகிறவங்க போகிற யோசிச்சுட்டு வந்திருக்க, இதை கேள்விப்பட்ட நம்ம வாலிபன் நேராக அவங்ககிட்ட போய் இந்த கதாபாத்திரத்தில் நான் நடிக்கிறேன்னு சொல்ல, நாடகம் நடத்துகிறவங்க இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உடனே அந்த வாலிபன் அவருக்கு தெரிஞ்ச எல்லா வசனங்களையும் பேசி காமிக்க நாடகம் நடத்துகிறவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், சரிப்பா நீயே நடின்னு சொல்லி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தராங்க அந்த வாலிபனுக்கு. அந்த வாலிபனும் இதை சரியாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி வசனங்களை கரெக்டாக பேசி நடிக்க ஆரம்பிக்கிறான். மக்கள் பூரா கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. வசனங்களை பூரா அவ்வளோ கரெக்டாக பேச ஆரம்பிக்கிறான். இடையிலடியில் அவன் எழுதி வச்சுருந்த வசனங்களையும் இணைச்சி பேச ஆரம்பிக்க மக்கள் பூரா ரொம்ப ஆர்வமாக கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க, ரசித்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே
தினந்தோறும் நடிக்க ஆரம்பிக்கிறான், மிகப்பெரிய நடிகன் ஆயிடுறான், இவனுக்குன்னு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கிடுறான், இவன் நினச்சும் கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாப்புல. இப்படியே பல வருடங்கள் போயிட்டுருக்க ஒரு நாள் அந்த நகரத்தில் மிகப்பெரிய கொடிய நோய் பரவ ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் பூரா வெளியில் வர முடியல, நாடகமும் நடத்த முடியல. இப்போ கொரோனா வந்த மாதிரி வச்சுக்கங்களேன், அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த காலகட்டத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நிறைய எழுத ஆரம்பிக்கிறாரு. நிறைய கதைகள், கவிதைகள், கட்டுரைகளை எழுத ஆரம்பிக்கிறாரு. எழுதுனதை பூரா பத்திரப்படுத்தி வைக்கிறாரு. அந்த நோயெல்லாம் சரியானதுக்கப்புறம் அதை நாடகமாக போட ஆரம்பிக்கிறாரு. மற்றதை புத்தகங்களாக போட ஆரம்பிக்கிறாரு. பிற்காலத்தில் அந்த புத்தகங்கள் அவர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு விற்க ஆரம்பிச்சிருச்சு, புகழ் பெற ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கும் அவர் எழுதின புத்தகங்கள் நிறைய இடத்துல வித்துட்டே இருக்கு. யாராலையும் அழிக்க முடியாத காவியமே மாறிடுச்சுங்க. அப்படிப்பட்ட காவியங்களை படைத்த எழுதின அந்த வாலிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தாங்க ஷேக்ஸ்பியர். அவரோட கதை தான் இன்ன வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் எழுதின கதைகள் மூலமாக அவர் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ரோமியோ ஜூலியட்லாம் அவர் எழுதினதான். இன்றைக்கி நம்ம அவரை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அவரோட கதை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எப்பயும் போல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.